Hello friends, நேத்திக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பத்தி பார்த்தோம். சரிங்களா? அதோட ஃபார்ம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு வந்து வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்றது மாதிரி பார்க்க போறோம். ஏனா இவங்க ஃபர்ஸ்ட் இந்த வேர்டை மட்டும் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்ல வந்து இது நவுன் ப்ளஸ் நவுனா நவுன் ப்ளஸ் வெர்பான்ற மாதிரி கேட்பாங்க. சோ நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சோ அதனால தான் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாத்துக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நவுனா என்ன வெர்ப்னா என்னன்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக ஒரு கோத்ரூ பண்ணிக்கிறேன். நவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேமிங் வேர்டு. தமிழில் வந்து பெயர் சொல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தமிழில் வந்து நீங்கள் நவுனை வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதே தான் வந்து இங்கிலீஷில் வந்து நவுன் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்பு வந்து ஒரு ஆக்ஷன் வேர்டு, வினை சொல். ஓகேங்களா? ஆக்ஷன் வேர்டை வந்து வேர்புன்னு சொல்லுவாங்க, வாக் அந்த மாதிரி. பெயர் சொல்கிறது போது ஒரு பெயர், அமுதா, அவள் அந்த மாதிரிலாம் வரும்போது அது வந்து ஒரு பெயர் சொல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வந்து குவாலிஃபைஸ் என் நவுன். அதாவது ஒரு நவுனை வந்து மிகைப்படுத்தி காட்டுறது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு ரோஜா இருக்குது. ரோஜான்றது வந்து ஒரு பெயர் சொல், ஒரு நவுன். அதை வந்து மிகைப்படுத்தி காட்டணும் அப்படின்னா ரெட் ரோஸ். ஸோ ரோஸுக்கு வந்து ரெட்ன்ற போது அந்த ரோஸ் எப்படி இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதை மிகைப்படுத்தி சொல்கிறது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து ரெட்டுன்னா சிவப்பு ரோஜா, சிவப்புன்றது வந்து அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ரோஜான்றது வந்து நவுன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்வர்ப். அட்வர்ப்னா என்னென்னா ஒரு வேர்பை ஒரு வினைச்சொல்லை மிகைப்படுத்தி காட்டுறது வந்து அட்வர்ப்னு சொல்லுவாங்க. குவாலிஃபைஸ் அ வேர்ப். அட்வர்ப்னா குவாலிஃபைஸ் அ வேர்ப். இப்போ வந்து ஒருத்தன் வந்து வாக் பண்ணுறான். எப்படி வாக் பண்ணுறான் அப்படின்னா ஸ்லோவாக வாக் பண்ணான். ஹீ ஸ்லோலி வாக்கிங் அப்படின்னா ஸ்லோலின்றது இந்த இடத்துல வந்து அட்வர்ப்னு சொல்லுவாங்க. வாக்கிங்கிறது வந்து வேர்பு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் எக்ஸாம்பிள்ஸ் அட்வர்புக்கு. அடுத்து வந்து ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ ஷோ த ரிலேஷன் ஆஃப் எ நவுன். ப்ரிப்போசிஷன்னா அந்த நவுனுக்கான என்ன ரிலேஷனோ அதை வந்து ஷோ பண்ணும். ஜெரண்டுன்றனா என்னன்னா ஒரு வேர்பை வந்து நவுனாக வந்து ஆக்ட் பண்ணும். இப்போ வாக்குன்றது வந்து ஒரு வேர்பு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு வந்து வினைச்சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த வினைச்சொல்லி ஒரு நவுனாக சில இடத்துல சில சென்டென்ஸில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து தான் வந்து ஜெரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நவுன்ஸ் வந்து இல்லை. ஸோ வாக்கிங் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கா. இங்கே இந்த இடத்துல இந்த சென்டென்ஸில் வாக்கிங்கிறது வந்து நவுனாக வந்து ஆக்ட் பண்ணுது. ஒரு வேர்பு ஒரு நவுனாக வந்து வர பட்சத்தில் அதை வந்து ஜெரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். வாக்கிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். வாக்கிங்னு சொல்லும்போது வாக்கிங்கிறது வந்து வேர்பு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சென்டென்ஸில் வாக்கிங்கிறது வந்து ஒரு நவுனை ஆக்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து ஜெரண்ட். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நவுன் ப்ளஸ் நவுன் சேரும்போது அந்த ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். ரைஸ் மில். இந்த ரைஸ் மில்னு சொல்லும்போது ரைஸும் ஒரு நவுனு, மில்லும் ஒரு நவுன். ஸ்கூல் பாய். ஸ்கூலுன்றது வந்து ஒரு நவுனு, அதே மாதிரி பாயின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவுனு. ஹேண்ட் பேக்னு சொல்லும்போது ஹேண்டுன்றது ஒரு நவுனு, பேக்குன்றது வந்து ஒரு நவுன். ஸோ ஹேண்ட் பேக். அதே மாதிரி நவுனையும் ப்ளஸ் வேர்பையும் சேர்த்து ஒரு வேர்டை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ரெயின்ஃபால். ஃபால்ன்றது வந்து ஒரு வேர்பு, விழுறது. ரெயின்றது ஒரு நவுன். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும்போது ரெயின்ஃபால். ஹேர் கட். ஹேர்ன்றது ஒரு நவுனு, கட்டுன்றது வந்து ஒரு வேர்பு. ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது அது வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸாக ஃபார்ம் ஆகுது. பிளட் டெஸ்ட். பிளட்ன்றது ஒரு நவுனு, டெஸ்ட்ன்றது வந்து பரீட்சை. ஸோ பிளட் டெஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும்போது அது ஒரு காம்பவுண்ட் வேர்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே வந்து சில டைமில் ஆப்ஷன்ஸில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த நாளத்தில் வந்து எது வந்து நவுன் ப்ளஸ் வேர்பாக இருக்குது, இந்த 4 வேர்ட்ஸில் வந்து எது வந்து நவுன் ப்ளஸ் வேர்பாக இருக்குது சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது வந்து நவுன் இருக்குது, பக்கத்தில் வேர்பு இருக்குது, இது நவுன் ப்ளஸ் வேர்பு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் சொல்லும்போது அதான் நான் முன்னாடி வந்து மேலே சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ரெட் ரோஸ். ஒரு நவுனை மிகைப்படுத்தி காட்டுறது தான் வந்து அட்ஜெக்டிவ். ஒரு வேர்பை வந்து மிகைப்படுத்தி காட்டுறது அட்வர்ப். ஓகேங்களா? அது எந்த மாதிரியான அது வந்து எந்த மாதிரியான ரூம், டார்க் ரூமா இல்லை லைட் ரூமா, அந்த மாதிரி அதோட அதை வந்து பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். ஸோ டார்க் ரூம். ஸோ அந்த ரூம் எப்படி இருக்குது, டார்க்காக இருக்குது. ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனுக்கு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒரு கிளாஸ் இருக்குது. அது என்ன கிளாஸ்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ் வந்து எந்த மாதிரியான கிளாஸ்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்து நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ்னா இங்கே பார்த்தீங்கன்னா நவுன் முன்னாடி வரும், அட்ஜெக்டிவ் பின்னா. சி ப்ளூ, லைஃப் லாங், ஹோம் சிக். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா adjective plus adjective ரெண்டுமே adjectiveஆ சில இடத்துல வரும் அந்த மாதிரி சென்டென்ஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம் dark blue pale yellow light green ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா adjective ஓகேங்களா அத பத்தி குறிப்பிட்டு சொல்றது டிஸ்கிரைப் பண்ணிருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து gerund plus noun சோ driving washing walking bleaching waiting இதெல்லாம் வந்து gerund சோ அது கூட வந்து noun சேரும்போது gerund plus nounல வந்து driving license washing machine bleaching powder then waiting room so இந்த இடத்துல இந்த waitingன்றது வந்து ஒரு gerund gerundன்றது வந்து பாத்தீங்கன்னா verb when a verb acts a noun it is called a gerund okay so இந்த மாதிரி இடத்துல வந்து gerund எப்படி ஆக்ட் ஆகுது பாத்தீங்களா சோ இந்த மாதிரி இடத்துல வந்து வரதுலாம் வந்து gerund plus noun அடுத்து noun plus gerund first noun வந்துட்டு அதுக்கு அப்புறமேட்டு gerund வரும் அந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் எப்படி வரும்னா first இங்க பாருங்க horseன்றது ஒரு noun சோ ரைடிங் horse ரைடிங் இந்த ரைடிங்ன்றது வந்து gerund paper cutting housekeeping houseன்றது ஒரு noun keepingன்றது வந்து gerund paperன்றது வந்து noun cuttingன்றது வந்து gerund preposition plus noun prepositionனா வந்து ஒரு noun வந்து எப்படி இருக்குன்றது வந்து அதோட ரிலேஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணது ப்ரிபோசிஷன் பார்த்தோம் noon அப்படின்றது வந்து noun அது என்ன noon afternoon இல்ல morning அப்படின்ற மாதிரி சோ afternoon world underworld overworld அந்த மாதிரி எது வேணா இருக்கலாம் அந்த மாதிரி அடுத்து overcoat இந்த overன்றது வந்து preposition coatன்றது வந்து noun verb plus noun உள்ள words வந்து எப்படி வரும்னா ஒரு examples வந்து பாத்தீங்கன்னா playground அதாவது verb இருக்கும் plus noun இருக்கும் playன்றது வந்து verb plus nounன்றது வந்து ground so playground callன்றது வந்து verb taxiன்றது noun so call taxi pickpocket pickன்றது வந்து verb pocketன்றது noun so pickpocket அடுத்து வந்து பாத்தீங்கன்னா verb plus verb ரெண்டுமே வேர்பா வர இடத்துல வேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டேக் ஓவர் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து verb வினைச்சொல் மேக் அப் பிரேக் டவுன் சோ வேர்ட்ஸ் வந்து இப்படியும் ஃபார்ம் ஆகும் verb plus verb ஆகும் வேர்ட்ஸ் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல ஃபார்ம் ஆகும் சோ you should be able to know whether it is verb plus verb or verb plus noun ன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா adjective plus verb well set white wash dry clean சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா adjective நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணது எந்த மாதிரியான things அப்படினு சொல்லி setன்றது well setனா ரொம்ப நல்லா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம் இல்லையா சோ அதனால well setன்றது வந்து adjective plus verb அப்படி வருது அடுத்து whiteன்றது wash பண்றோம் அது என்ன wash white wash சோ அது வந்து என்ன washன்றது வந்து டிஸ்கிரைப் பண்றது வந்து adjective so adjective plus verb dry clean அது என்ன மாதிரியான clean dry clean அடுத்து adverb plus verb வந்து எப்படி வரும்னா income அதாவது comeன்றது வந்து verb adverb அத வந்து டிஸ்கிரைப் பண்றது வந்து adverb so income underline lineன்றது நார்மலான ஒரு verb அத வந்து underline சொல்லும்போது அத வந்து டிஸ்கிரைப் பண்ணுது எந்த மாதிரியான லைன் underline throwன்றது வந்து எறிதல் அது வந்து overthrow அப்படிங்கற overன்ற வேர்ட் இங்க adverb யூஸ் பண்றதுனால adverb plus verbன்றதுல இந்த வேர்ட் வந்து வரும் adverb plus participle outgoing well known much needed okay so out ன்றது வந்து outgoing adverb out okay plus participle நிகழ்ந்துட்டு இருக்கத வந்து எப்பவுமே வந்து participle சொல்லுவோம் இல்லையா so outgoing well known much needed இந்த மூணு வேர்டுமே வந்து adverb plus participle வந்து வரும் அடுத்து வந்து adjective plus preposition plus noun இதுல வந்து என்ன வரும் good for nothing free for all இப்போ இங்க பாருங்க adjective is good, preposition is for, and the relationship of, for, this is preposition, nothing is noun. So, good for nothing. So, in the words, adjective plus preposition plus noun. Free for all. Free is an adjective, for is the preposition, all is the noun. Okay? So, this is the compound words. அடுத்த class, if class, explain this. If you like this video, வீடியோஸ் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து வரணும் அப்படினா நீங்க வந்து கண்டிப்பா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏனா அப்பதான் வந்து தெரியும் எத்தனை பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு இல்ல நான் வந்து கண்டினியூஸா வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து எதா இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கனா தான் எனக்கு தெரியும் அதே மாதிரி என்னோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க டெய்லி வந்து 5:00 வந்து வீடியோ வரும் Thank you